Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 o'clock ஆகுது. இப்ப கொசூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 4-day trip plan பண்ணிருக்கோம். சோ இப்ப கொசூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப கொடைக்கானல் நோக்கி போயிட்டு இருக்கோம் நாங்க. இங்க இருந்து கொடைக்கானலுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 430 km. ரைடிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 7 to 7 and half hours காமிக்குது மேப்ல. இப்போ டைரக்டா போனா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 5:30 to 6 o'clock பாத்தீங்கன்னா நாங்க கொடைக்கானல் போய் ரீச் ஆயிடுவோம். பட் கொஞ்சம் இந்த டாமினோ 400 பைக் உடைய கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணிருந்தான் சேலம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தால் அங்கே போயிட்டு போக வேண்டியதாக இருக்கும். எப்படி அது உடனே ஃபிக்ஸ் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. அங்கே போயிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்த லெக் கார்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஆல் இண்டியா ரைடு போகும்போது உடஞ்சிடுச்சு, ஒரு வண்டி ஸ்கிட் ஆகும்போது. ஸோ அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சேலம்க்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock டைமு. மதராசி மோட்டோ அக்சசரிஸ்க்கு வந்திருக்கோம். இது வேற பிரேம் வேற என்ன பண்ணுறது? சேஸ் பண்ணுறதா? சேஸா? ஆமாம் சார், சேஸ் பண்ணுறது. இது ரெண்டு ஃபிட்டிங் வருதுங்களா அதில்? ஆமாம் சார், இது லூஸ் பண்ணி வராது, இது ஓவர் டைட் பண்ணி தான் கட் ஆயிருக்குது. சேலம் ஸ்டீல் மார்ட் ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கு. கொடைக்கானலுக்கு இப்ப கிளம்பிட்டோங்க. வந்த ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வண்டிக்கு கிராஷ் கார்டு மட்டும் நினைச்சோம், முடிஞ்சிடுச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ரைடிங்க்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டோங்க. ஆமா, ரைடிங்க்கு தேவையான பாத்திரங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க பைக் ரைட் பண்ணிகிட்டே அப்படியே குக் பண்ணிகிட்டே ரைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு எய்ம் வச்சுட்ருந்தோம். எப்படின்னா இப்போ எங்கேயாவது ஒரு பிடிச்ச லொக்கேஷன் பார்த்தா பைக் அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ரைடை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு வச்சுட்ருந்தோம். ஆல் இண்டியா ரைட்லேயே பார்த்திங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அப்போ பண்ணல. ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் குக் அண்ட் ரைட் பண்ணாமே பார்த்திங்கன்னா 46 days ஆகிடுச்சு ஆல் இண்டியா ரைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இன்னும் சமைச்சிட்டுலாம் போகிறதா இருந்தால் இன்னும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடும்ன்றதுனால தான் அப்போ நாங்கள் குக் அண்ட் ரைட் பண்ணல. இது மேற்பட்டு வர ரைடு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் நல்லா இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு ரைடு எல்லாம் குக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு லொக்கேஷனில் அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பார்த்திங்கன்னா 250 km.
ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 5.5 hours. எப்படி ஒரு 11:30 to 2:00 போய் சேர்ந்துருவோம் கொடைக்கானலுக்கு. இப்போ பார்த்தீங்களா திண்டுக்கல், திண்டுக்கல்ல இருக்கிறோம் கொடைக்கானலோட. இன்னும் 91 kilometers இருக்கு, 11 மணிக்கு போய் சேருவோம். சேலம் 6 மணி ஆச்சு இல்லை கிளம்புறதுக்கு. கொஞ்சம் டீ கொடுங்க, டீ தானே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. நாற்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குது. 9:50 டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. இப்போ தான் மேலே ஏறுறோம். சரி கிளம்புறோம், டைம் ஆச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 11:30. இப்ப நம்ம இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா June 22nd, இன்னைக்கு கொடைக்கானல் இருக்கும். இந்த ஹோட்டல் நேம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் சிஎஸ் ஹோட்டல். எந்த ரூட்ல வந்தா வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. காலையில வேணா டீடைல்ஸ் பார்த்து சொல்றேன் நான், எந்த இடத்துல போனா வருதுன்னு. இதுவா? டால்பின் நோஸ். ஓ, அதெல்லாம் இந்த சைடு தானே? ஓகே ஓகே. இந்த ஹோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1200ங்க. 1200. ரூம் நல்லா பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸா இருக்கு. என்னன்னா ஹெரிட்டேஜ் ஹோட்டல் மாதிரி இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ரூம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இந்த ரூம் பாத்தீங்கன்னா பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கு. ஸோ செப்பரேட்டா இருக்கு. இங்க ஒரு கதவு இருக்கு. இது பாத்தீங்கன்னா கனெக்டிங் ரூம். யாராவது ஃபேமிலியா நம்ம குரூப்பா யாராவது வந்தோம் அப்படின்னா அப்படியே கனெக்ட் பண்ற ரூம் மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ரூம் அங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பினா த ரைட் சேனல். திஸ் சைனிங் ஆஃப் ரமா லக்ஷ்மி அண்ட் ராஜன். ஜெய் ஹிந்த்.